இந்த லெசனில் நம்ம டெக்ஸ்ட் ட்ராப் கமாண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் டெக்ஸ்ட் ட்ராப் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணியிருக்கீங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அந்த ஆப்ஜெக்டோட சேப்லையே டெக்ஸ்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க க்ளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு டம்யோட டெக்ஸ்ட் வேணும் இல்லைங்களா அதுக்கு வந்து டைப் மெனுவில் ஃபில் வித் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்டு ஃபில் ஆகிடும் நம்ம இது செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்டிஃபை கொடுத்துருவோம் அடுத்து எக்ஸ்ட்ரா பார்க்கணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம் ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ ரவுண்டு க்ரியேட் ஆயிடுச்சு இந்த ரவுண்டை இங்கே வச்சுருவோம் எக்ஸ்ட்ரா கமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் இந்த ஏரியாவில் இருக்கும் அல்லது விண்டோ மெனுவில் எக்ஸ்ட்ரா பேனல் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்ரா பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ டெக்ஸ்ட்ரா செகண்டாக இருக்குது வந்து ரேப் அரவுண்டு பவுண்டிங் பாக்ஸ் அப்படின்னு என்னென்னா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த பாக்ஸ் அளவுக்கு தான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து ரேப் பண்ணியிருக்கும் எனக்கு இதில் மார்ஜின்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாவில் கொடுத்துக்கலாம் ஒன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடும் ஒரே அளவு மார்ஜின் போகுது கிளிக் பண்ணி பாருங்கள் எங்கே நீங்கள் நகத்தி வைச்சாலும் உங்களுக்கு அந்த அளவு மார்ஜின் அதுவே எடுத்துக்கும் இப்போது ஒவ்வொரு சைடும் நான் ஒவ்வொரு வேல்யூ வைக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் பட்டனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சைடும் என்ன வேல்யூ வேணாலும் மாற்றி வச்சுக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேப் அரௌண்ட் ஆப்ஜெக்ட் சேப் அப்படின்னு என்னென்னா இந்த ஆப்ஜெக்டோட சேப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மாறிடும் இப்போ பார்த்தீங்களா அந்த ரவுண்டு இருக்குது அந்த ரவுண்டை சுற்றி உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்குது அதோட மார்ஜின்ஸ் இங்கே ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோன்னு இங்கே நீங்கள் கொடுத்துக்க முடியும் அடுத்தது ரேப் ஆப்ஷன்னா என்னென்னா அதோடய மார்ஜின்ஸ் உங்களுக்கு எப்படி வரணும் ரைட் சைட்லேருந்து வரணுமா அல்லது லெஃப்ட் சைட்லேருந்து வரணுமா அல்லது போத் ரெண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுலேருந்து வரணுமா அப்படின்னாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க நம்ம லேஅவுட்டுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம கொடுத்துக்க முடியும் அடுத்தது ஜம்ப் ஆப்ஜெக்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜம்ப் ஆயிரும் நம்ம இது இல்லாமல் இந்த ஷேப் உள்ளய டெக்ஸ்ட்டு எப்படி கொண்டு வந்துக்கிறது அப்படிங்கிற பார்ப்போம் பென் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ராப் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இன்வெர்ட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இந்த ஸ்டைலில் மாறிடும் என்ன ஷேப் கிரியேட் பண்ணுறோமோ அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டு ரேப் ஆகிடும்